Hi friends, welcome to Salt and Pepper Cooking Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் கார்ன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இது சூடாகட்டும். இது சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிந்தி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ எல்லாம் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ இது சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு குடமிளகாய் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லா ட்ரை கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் கார்ன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வதக்கிட்டு கூட வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு காரம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் பச்சை மிளகாவும் சேர்ந்து தான் காரம். மிளகுத்தூளும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து அடுத்து என்ன நம்ம சேர்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு கொதி வரணும். இப்போ இந்த 1 கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஹவர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1 கொதி வந்த உடனே நான் அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தால் போதும். இப்போ வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டு அதுக்கடுத்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் வந்தால் போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன் நான். 15 மினிட்ஸ் கழித்து ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரைட்டாக கத்திரிக்காய் கிரேவி கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் கிளம்புறதுக்கெலாம் வந்து மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கடகடன்னு டக்குன்னு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். உணவை சமைத்து அன்போடு பரிமாறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.